அனோவும் நானும்ல வாட் இஸ் இன் மை டிராவல் பேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கிட்டோட டிராவல் பண்ணுறப்போ என்னெல்லாம் தேவைப்படுது, நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஜெர்மனியிலேருந்து மால்டா அப்படின்ற ஒரு குட்டி கண்ட்ரிக்கு போகிறோம். 4 நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்றதுனால ஒரு ட்ராலி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 10 கிலோ தான் அலவுட். அதனால கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 8 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இதுவே போதும் அப்படின்ட்டு பேக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அங்கே போனோன்னே வெயில் தான், ஸோ ஜெர்கினெல்லாம் கலட்டி வைக்கணும். ஸோ 8 கிலோ இருந்தால் போதும்னு வச்சாச்சு. அது போக ஒரு டஃபில் பேக் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு மேலாப்லேயே டக்குன்னு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி டவல் அப்புறம் ஸ்வெட் ஷர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது கூடவே டாய்லெட்ரீஸ் இதெல்லாம் இதிலே வச்சிடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா செக்யூரிட்டி செக்கப்பும் நம்ம அதை எடுத்து ஈஸியாக காமிச்சிக்கலான்ட்டு. டாய்லெட்ரீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அங்கே ஹோட்டலில் கண்டிப்பாக இருக்கும், இருந்தாலும் சேஃபர் சைட் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், அப்புறம் பாப்பாவோட பாடி வாஷ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு அதோட கவர்லேயே பேக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் அதே பவுச்சில் வந்து ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட், அப்புறம் இன்னொரு பாடி வாஷ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த பவுச் பற்றி சொல்லணும், இது சுமார் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது எதுக்காக வாங்கினதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு டாய்லெட்ரி பேக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டி டியோட்ரன்ஸ் வந்து இந்த வாட்டி கிடச்சிது, டிஎம் அப்படின்ற கடையில் வாங்கினேன். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக காம்பேக்டாக இருந்துச்சு, ட்ராவலுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால லேடிஸ் இதில் ஒன்று, ஜென்ஸ் பர்ஃப்யூமில் ஒன்றுன்ட்டு 2 டியோட்ரன் வாங்கி வச்சாச்சு. யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறப்போ ஹேண்ட் பேக்ஸ் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஹெவி ஆகிடும், நம்ம போகிற இடம்லாம் அதை தூக்கிட்டு போகிற கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த வாட்டி ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஒரு பேக் வாங்கினேன். இது வந்து ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய மேக்கப் பவுச்சு. மேக்கப் பவுச்சில் ஒன்றுமே இருக்காது, வெறும் ஒரு மாய்ஸ்சரைசரும் 2 லிப்ஸ்டிக் ஒரு காஜல், அவ்வளோதான். மேக்கப் போட இப்போல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் மேக்கப் போட தெரியாது. வீட்டு சாவி வந்து ஒரு ஸ்பேர் கீ இந்த மாதிரி பவுச்சில் உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு வேலை ஏதாச்சும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இது நம்ம காப்பாற்றும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சீப்பு, அப்புறம் நிறைய பேண்ட்ஸ், ஏன்னா அனுஹா வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ண பேண்டை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டாள், ஏன்னா அதை தொலைச்சிருவா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ணத இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல. இது கூடவே பேக்கில் வந்து என்னுடைய வாலெட், ஃபோன், அப்புறம் சார்ஜர் வச்சிடுறேன். ஃபோன் வந்து 2 ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு ஃபோனில் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃபோனும் செல்ஃபி ஸ்டிக்கும் இதுக்குள்ளே தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு இயர்பாட்ஸும் வச்சுருக்கேன். இது வந்து பாட்டு கேட்குறதுக்காகலாம் இல்லை, ரொம்ப குளிராக இருக்கப்பவும் காற்று அடிச்சுட்டு இருக்கப்போலாம் கேப்பு போட்டால் தலையெல்லாம் கலைஞ்சு போயிடுது. அதனால இந்த இயர்பாட்ஸை போட்டுட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேஷனபிளாக இருக்கும், அட் த சேம் டைம் குளிராமலும் இருக்கும். ஸோ அதனால எடுத்து வச்சுருக்கேன். டூர் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்தே அனோஹாவை பார்த்து பார்த்து வச்சுருந்தேன், சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஃபைனலி வந்துருச்சு. ஸோ அதனால ஹாட் வாட்டருக்காக ஒரு தெர்மஸ் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே கொஞ்சம் வெட் டிஷ்யூஸ், ட்ரை டிஷ்யூஸ், சானிடைசர் இதெல்லாமே இந்த பேக்கில் தான் இருக்குது. ட்ராவல் பேக்கில் விட ஹேண்ட் பேக்கில் தான் நிறைய பொருள் வச்சுருக்கேன் நான், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் தேவைனா. ஃப்ரண்ட் ஸிப்பில் வந்துட்டு ஒரு பென்னும் ஒரு குட்டி நோட் பேட் வச்சுருக்கேன். இதில் தான் எங்களோட ட்ராவல் ஐட்னரிஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி யூடியூப்க்கு ஏதாச்சும் கண்டென்ட் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இதில் தான் நான் எழுதி வைப்பேன். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் ஸிப்லே வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ ட்ராவல் பண்ணாலும் நான் கேரி பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ். வாமிட் பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஃபேன்சியாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, பட் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி வாந்தி எடுத்து அதை குப்பையில் வீசுறதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு வீட்டில் இந்த காய்கறியெல்லாம் வாங்குறப்போ இருக்க கவரையே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அனோஹாக்கு எப்போ வேணாலும் ட்ராவல் செக் ஆகலாம், ஸோ அதனால் அந்த கவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேண்டிஸ், ஸோ இந்த புளிப்பு முட்டை இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பின்னாடி ஜிப்பில் ஒழிச்சு வச்சுருவேன், ஏன்னா முன்னாடி ஜிப்பில் இருந்தால் இவ ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிருவா அப்படின்ட்டு. சும்மாவே எனக்கு மயக்கம் வருது, வாந்தி வருது அப்படின்னு சொல்லி நைஸாக என்கிட்டேருந்து வாங்கிப்பா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது என்னோடய ஹேண்ட் பேக்கில். ஆக்சுவலி இவ்வளவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லை, இன்னொரு பேக் பேக்கும் இருக்குது. இதில் இப்போ போகிறப்போ கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் வரும்போது ஃபுல்லாக அதை நிரப்பிடுவோம். ஸோ அதில் வந்து பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா அங்கே போய் ஏர்போர்ட்டில் கேட்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு.
அண்ட் மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியமாக எடுத்து வச்சுருக்கேன். டேப்லெட்ஸில் வந்து எங்களுக்கு வந்து வெறும் கோல்டு அண்ட் ஃபீவருக்கான டேப்லெட் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அனோஹாவுக்கு தான் வந்து கோல்டு, காஃபு, ஃபீவர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நாசோ, விக்ஸ்னு எல்லாமே எடுத்து வச்சு இந்த ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நம்ம போகிற இடத்துல மெடிக்கல் ஷாப்புக்கெலாம் தேடி அலைய முடியாது. அண்ட் இங்கே ஜெர்மனியில் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் வேறு ஒரு கண்ட்ரியில் போய் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ பேசிக் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நானே சேஃப்டிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மால்டாவில் வந்து ஐலண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பீச்லலாம் விளாடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் அனோஹா வந்து கொஞ்சம் பீச் செட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கா. இதை எப்போடா யூஸ் பண்ணுவோன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து கடைசியாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இதே பேக்லேயும் அதே செட்டப் தான், சைடில் ரெண்டு பிளாஸ்டிக் கவர்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவரை கையில் வச்சுட்டு அவள் வாயை பார்த்துட்டே நாங்கள் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் ட்ராவல் ஃபுல்லாக. என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வீட்டில் பெட்டு தலானியெல்லாம் இருக்கும்போதே தூக்கம் வராது அவ்வளோ சீக்கிரம். அதனால ட்ராவலில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நெக் பில்லோஸ் வாங்கியிருக்கோம். இது எனக்கும் அனோஹாக்கு மட்டும். ஸோ ஃபைனலி 4 நாளைக்கு 4 பேக் பேக் பண்ணி வச்சாச்சு. இனி அடுத்தடுத்து வர வ்ளாக்ஸில் மால்டாவில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.